இன்னைக்கு நாம மஷ்ரூம் பேபிகார்ன் ஒரு கறி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது புதினா சேர்த்து பண்ணுற ஒரு கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 150 கிராம் மஷ்ரூம், 4 பேபிகார்ன், 1 கைப்பிடி புதினா, இஞ்சி பூண்டு சிறிதளவு, சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசு, ஒரு பச்சை மிளகாய், எண்ணெய் தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிறிதளவு மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அது 1 நிமிஷம் வந்து நம்ம வதக்கிட்ட பின்னாடி வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு போடுறது ஒரு ஃப்ளேவருக்காக, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வந்து நம்ம வதக்கலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த் ரெசிபி ரெண்டுமே. இதில் வந்து மஷ்ரூம்லேயும் பேபிகார்னில் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபைபர் நிறையா இருக்குது. பிறகு இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப, ரெண்டுமே ஹார்ட்டுக்கு நல்லது, பிளட் ப்ரெஷர் குறையும். பிறகு இது வந்து நல்ல ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். அப்படின்னா இதில் லோ கேலரி, 1 கப் மஷ்ரூமில் உங்களுக்கு வெறும் 15 கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி. இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வதக்குங்க. கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். பேபிகார்னில் கூட 100 கிராம்ஸில் வந்து 7 கேலரி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல லோ கேலரி. இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இதுபோல் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ரெண்டுமே வந்து ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. மஷ்ரூம் எல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி டயட். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகு, கொஞ்சம் உப்பு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரத்திலே வந்து இது வெந்துடும். இது நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ நம்ம எல்லாம் கலந்து வச்சிட்டோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. இப்போ வந்து இன்னும் ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம புதினா போட போகிறோம்.
இது நான் வெஜிடேரியன் பிரியங்களுக்கு பிரியர்களுக்கெல்லாம் வந்து இது இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெஜிடேரியன்ற ஒரு டிஷ் மாதிரியே இல்லை. இப்போ நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மிளகுத்தூள் போட்டிருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது வந்து நல்லாவே இருக்குது, நல்லா காரமாக ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் வந்து இப்போ நம்ம புதினா போட்டிருக்கோம், இன்னும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். புதினாலும் புதினாவில் கூட நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அதனால் வாரத்தில் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் புதினா எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். புதினாவில் கூட வந்து ஃபைபர், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நம்ம போட்ட மூணு இதுலேயுமே வந்து நல்ல எல்லாமே இருக்கிற விட்டமின்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்து இது ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் ரிச், அப்படி தான் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. அதனால் நீங்கள் வந்து இது நல்லாவே வந்து வீக்லி ஒரு ஒன்ஸோ ட்வைஸோ வந்து செஞ்சு சாப்பிடுங்க. புதினாலேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப கேலரிஸ் இல்லை. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் வந்து ரொம்ப குறைச்சல் தான். இப்போ இது வந்து ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. மஷ்ரூம் பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இது புதினா போடுறதுனால இன்னும் ஹெல்த் கூடுது. அதனால் நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா நாங்கள் ஹெல்த்தி ரெசிபீஸ் போடுவோம், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.